இன்றைய கேள்வி, மனம், உயிர், ஆன்மா, உடல், ஒன்றுக்கு ஒன்று உள்ள தொடர்பை பற்றி கேள்வி கேட்டுருக்கேன். மனசுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு? மனசுக்கும் உடம்புக்கு என்ன தொடர்பு? மனசுக்கும் ஆன்மாவுக்கு என்ன தொடர்பு? அதாவது மனசுங்கிறது நாம, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்கவுங்களுக்கு மனசு இருக்கு. இந்த மனசு ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்பு இருக்குது, மனசுக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கு. அதில் மனம் என்ன விரும்புதோ அது உடம்புல நடக்கும். மனசில் என்ன விருப்பம் வருதோ உடம்பு நடக்கும். மனசில் அமைதியாக இருந்தால் உடம்பு அமைதியாக இருக்கு. மன இங்கே மனசில் உணர்ச்சிகள் அதிகமாகச்சு அப்படின்னா உடம்புலேயும் உணர்ச்சிகள் அதிகமாகும். அப்போது நம்ம நல்ல உணர்வுகள், மனசில் நல்ல உணர்வுகள் நமக்கு உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் அதே மனசில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் அது நமக்கு ஆரோக்கியத்தை கெடுப்பதாக உள்ளது. ஒரு பயம் வந்தால், ஒரு கவலை வந்தால் எல்லாம் மாட்டிக்கும். எப்படி வானமும் பூமியும், அது வானத்துக்கு கட்டுப்பட்டு பூமியை, வானத்துக்கு தான் பூமி, பூமி இல்லை, பூமியை சார்ந்து வானம் கிடையாது. வானத்திலிருந்து தான் அந்த பூமி வாழணும். அப்படின்னா வானத்திலிருந்து தான் காற்றை வருது, வானத்திலிருந்து தான் மழை வருது, வானத்திலிருந்து தான் ஒளி வருது. மனிதனுக்கு தேவையான இருந்த இந்த பூமி வாழ்வது இயங்குவதற்கு தேவையான அத்தனை விதமான சக்திகளும் வானத்திலிருந்து கிடைக்குது. அப்போது வானம் இல்லை அப்படின்னா இந்த பூமி வெறும் கட்டாந்தர. வானத்திலிருந்து மழை வரலாம், பூமியே பூமியில் ஒரு உயிரோடு இருக்காது. அப்போது வானத்திலிருந்து தான் மழை வருது, பூமியிலேயே தண்ணி உற்பத்தி ஆகுது. அந்த மழை வர்றதன் காரணமாக அதனுடைய அதே போல் பூமியில் ஒரு பூமிக்கு அடியில் தண்ணீரும் மண்ணும் கல்லும் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வானத்திலிருந்து தொடர்ச்சியாக மழை வரும் பொழுது தான் இந்த பூமி வாழும், இல்லாட்டி பூமியை வறண்டு போயிடும், பாலைவனமாக மாறிடும், ஒரு உயிரோடு இருக்காது. அதனால் இப்போ வானத்துக்கு தான் பூமி, வானத்தை கொண்டு பூமி ஆகிட்டு இருக்கு. அதனால் பூமியானது வானத்துக்கு கிட்ட நெருக்கமாக இருக்கணும். அதே போல் இந்த உடம்பானது இந்த மனசுக்கு அடங்கி நடக்கணும். இந்த மனசுக்கு அடங்காமல் உடல்களுடைய இச்சைப்படி நம்ம உடம்பில் உள்ள காது, கண், மூக்கு, ஐம்புலன்கள், அது பிரகாரம் நம்ம மனசு இயங்கக்கூடும். நம்முடைய ஐம்புலன்களும் மனசு கட்டுப்படணும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும். எதை பார்க்க உண்டான மனசில் நினைக்குதோ அதை பார்க்கப்படணும். மனசுக்கு எல்லாமே கட்டுப்படணும். எது சாப்பிடணுமோ சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது. நாக்கு ருசியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றது, காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறதா கேட்கக்கூடாது, அதில் தீமைகள் இருக்கு. அதனால் நாம் வந்து மனதிற்கு உடல் கட்டுப்படணும். உயிர் என்பது இந்த மனசு இருக்க வரைக்கும் உயிர் இருக்கும், நல்லபடியாக வாழணும்னு விரும்புகிற வரைக்கும் உசுர் இருக்கும். எப்போ நான் வாழ விரும்பலையும் உயிர் போயிடும். எப்போ நான் வாழ விரும்பலையும் உயிர் போயிடும், மனசு விரும்புகிற வரைக்கும் தான் உசுர் இருக்கும். அப்புறம் நல்லபடியாக வாழ நினைக்கும்போது அங்கே உயிர் சக்தி பெறுகிறது, மனசில் நல்ல நம்பிக்கை உயிர் ஆற்றல் அதிகரிக்கிறது, நல்ல குணங்கள் உயிர் ஆற்றல் அதிகரிக்கிறது, நல்ல செய்யக்கூடிய தர்மம் உயிர் ஆற்றல் அதிகரிக்கிறது. எப்போ நம்ம தவறு செய்கிறோமோ உயிர் ஆற்றல் குறைஞ்சிடும், உயிர் ஒட்டுமை இல்லாமல் போயிடும். மனிதன் வாழ்ந்தும் இறந்தவனாக ஆகிவிடும். ஆன்மாங்கிறது இறைவன், ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனுடைய பிரதிநிதியாக ஆன்மா இயங்கிட்டு, அந்த ஆன்மா சொல்கிறத மனசு கேட்டு நடக்கும். மனசு சொல்கிறத மனசு கட்டுப்பட்டு உடல் இயங்கணும். இதுதான் ஒன்றுக்கு ஒன்று உள்ள கருத்து.